Hi guys, ellarkum vanakkam. Innikku nama channel la romba simple ah tasty ah mutton fry eppadi pannalam paakalam. Innikku indha mutton fry vandu boneless mutton la dhaan panna pora. Adhu vandu nalla wash pannittu chinna chinna cubes ah cut panni eduthirukken. Idha vandu nama first vega vechi eduthukonum. Adhukku oru cooker la vandu indha mutton ellathiyum seithukalam. Na mutton kammiya eduthirukkradunala masala ellame kammiya seithukuren. Oru spoon melaga thool seithukalam. Kaal spoon vandu manja thool seithukuren. Adhukapram mutton ku theviyanaala uppu கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஃப்ரை பண்ண போகிறோன்றதுனால தண்ணி வந்து ரொம்ப கம்மியாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு இல்லை ஆறு விசில் வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் ஃபைனாக சாப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்க விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் தான் வந்து இந்த மட்டன் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்க்குறேன். மட்டனுக்கு ஏற்கனவே சேர்த்தாச்சு இல்லையா, ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலானுடைய பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி மொத்தம் சுன்ற அளவுக்கு நம்ம இதை வந்து வேக விடணும். இந்த மசாலா கூட அந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதை இப்போவும் கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து இந்த மட்டன் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை வதங்க விடலாம். தண்ணி மொத்தம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட மட்டன் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.